வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் மூன்று மிஸ்டர் சே நியூஸ் வழங்கும் சிங்கப்பூர் செய்திகள் உலகம் மிதமின்றி வெப்பமடைந்து வருவதால் ஏற்படும் விளைவுகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள சிங்கப்பூர் உரிய முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று பிரதமர் லீ ஜியான் லுங் கிளீன் அண்ட் கிரீன் சிங்கப்பூர் என்னும் சிங்கப்பூர் தூய்மை பசுமை இயக்கத்தை தொடங்கி வைத்து திரு லீ பேசினார் தற்பொழுதுள்ள நிலை நீடித்தால் அடுத்த பன்னிரண்டு ஆண்டுகளில் உலகம் வெப்பம் ஒன்றரை டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று ஐக்கிய நாட்டு நிறுவனம் அண்மையில் எச்சரித்திருந்தது அதை பிரதமர் சிங்கப்பூரில் அண்மையில் அதிக வெப்பநிலை பதிவாகியுள்ளது இரண்டாவதாக வறண்ட பருவநிலையும் பதிவாகி வருகின்றது சிங்கப்பூர் ஆயுதப்படையின் முழு நேர தேசிய சேவையாளர் ஒருவர் பயிற்சியின் போது நேர்ந்த வாகன விபத்தில் மாண்டதாக தற்காப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது லிம் காங் வட்டாரத்தில் உள்ள ஜாலன் பயிற்சி தளத்தில் அந்த விபத்து நேர்ந்தது ஆயுதப்படையின் மேற்கு போக்குவரத்து நடுவத்தை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது பிரைவேட் லியூக் ஆஃப் அதில் மாண்டார் அவர் செலுத்திக் கொண்டிருந்த லேண்ட் ரோவர் வாகனத்தை பியோனிக்ஸ் வாகனம் பின்புறத்திலிருந்து வந்து மோதியது அப்பொழுது இழந்த அவருக்கு அங்கேயே முதலுதவி வழங்கப்பட்டது சிங்கப்பூர் ஆயுதப்படையின் அவசர கால மருத்துவ உதவி வாகனமும் சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படையும் சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்டு காலை பத்தரை மணி அளவில் சென்று சேர்ந்தன ஆனால் லியூ கடுமையான காயங்களால் மாண்டதை மருத்துவ அதிகாரிகள் காலை பத்து முப்பத்தி ஐந்துக்கு உறுதி செய்தனர் அதன் தொடர்பில் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது அந்த சம்பவம் எந்த சூழலில் நேர்ந்தது என்பது பற்றி புலனாய்வு செய்யும் சுயேட்சையான குழு ஒன்று அமைக்கப்படும் என தற்காப்பு அமைச்சகத்தின் அறிக்கை குறிப்பிட்டுள்ளது போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் நடப்பில் உள்ளனவா என்பதை உறுதி செய்யும் நோக்கில் பயிற்சி திட்டங்களை உடனடியாக நிறுத்த வைக்க உத்தரவிட்டுள்ளது அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான வர்த்தக பதற்றம் ஆனால் வர்த்தகத்தை காட்டிலும் முதலீடு பெரிதும் பாதிக்கப்படும் என்று சிங்கப்பூரில் நாணய வாரிய தலைவர் ரவி மேனன் கருத்துரைத்துள்ளார் சிங்கப்பூர் சீனா துறை உச்சி மாநாட்டில் அவர் உரையாற்றினார் வர்த்தக சர்ச்சைகளால் நண்பகத்தன்மை மோசமாக பாதிக்கப்படும் என்றும் அவர் எடுத்துரைத்தார் நிச்சயமற்ற தன்மையை கருத்தில் கொண்டு வர்த்தகங்கள் முதலீடுகளை குறைக்கக்கூடும் என்று திரு ரவி மேனன் குறிப்பிட்டார் அமெரிக்காவும் சீனாவும் ஒன்று மற்றதன் இறக்குமதிகளை போட்டி போட்டுக் கொண்டு வரி விதித்துள்ளன இதுவரை உலகப் பொருளியலில் இரண்டு விழுக்காட்டு தாக்கத்தை மட்டுமே ஏற்படுத்தியிருந்தாலும் அடுத்த ஆண்டு அதன் விளைவு மோசமடையலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இருப்பினும் ஆசியானுக்கும் சீனாவுக்கும் இடையில் ஒருங்கிணைப்பு வலுவடையும் அது வாய்ப்பளிப்பதாக திரு மேனன் தெரிவித்துள்ளாா் இணைப்பு பாதையும் திட்டத்தின் தொடர்பில் சிங்கப்பூரும் சீனாவும் இணைந்து மேற்கொள்ளவிருக்கும் முதலீட்டு முயற்சிகள் தென்கிழக்கு ஆசிய வட்டாரத்தை இலக்காக கொண்டிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவின் அரசாங்க ஊடகமான ஜின்ஹுவாவிற்கு அளித்த நேர்காணலில் சிங்கப்பூர் வர்த்தக தொழிலமைச்சர் சான் சுன் சிங் அதனை தெளிவுபடுத்தினார் அதற்கான திட்டமிடல் தொடங்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் எந்தெந்த நாடுகளில் முதலீடு செய்ய பரிசீலிக்கப்படுகிறது என்ற தகவலை அவர் வெளியிடவில்லை துல்லியமான சந்தை மதிப்பீடு அதனை நடைமுறைப்படுத்தவும் முக்கியம் அதன் மூலம்தான் அந்த திட்டங்கள் மீதான நம்பிக்கையை வளர்க்க முடியும் என்றார் திரு மேலும் சிங்கப்பூரும் சீனாவும் இருதரப்பு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மேம்படுத்தக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அடுத்த வாரம் ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்ள சீன பிரதமர் லீ கேசியாங் சிங்கப்பூர் வரும்போது அதன் தொடர்பில் இணக்கம் காணப்படலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது மேம்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் இருதரப்பு வர்த்தகத்தில் கூடுதல் அனுகூலங்களும் சீனாவில் சிங்கப்பூர் செய்யும் முதலீடுகளுக்கு சிறந்த பாதுகாப்பும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு சிங்கப்பூர் டாலருக்கு இணையான இந்திய ரூபாயின் மதிப்பு மூன்று ரூபாய் ஆறு காசுகளாக இருந்து வருகிறது சிங்கப்பூரில் ஆபரண தங்கம் இரண்டு கேரட்டின் விலை டாலர் நாற்பத்தி ஒன்பது ரூபாய் விலை டாலர் நான்கு ரூபாய் விற்கப்படுகிறது இத்துடன் சிங்கப்பூர் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இந்திய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் மூன்று மிஸ்டர் வழங்கும் செய்திகள் ஸ்டெர்லைட் பிரச்சினை குறித்த கருத்து கேட்பு கூட்டத்தை தூத்துக்குடியில் நடத்த கோரிய வழக்கில் மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப ஐகோர்ட் கிளை உத்தரவை பிறப்பித்துள்ளது வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் கடந்த இரண்டு நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது இதனால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கி கரைபுரண்டு ஓடியது பாக் ஜலசந்தி கடல் பகுதியிலும் கடல் கொந்தளிப்பாக காணப்பட்டது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தொடர் விடுமுறை விடப்பட்டுள்ளதால் சேலம் பஸ் மற்றும் ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது இதேபோல தமிழகத்திலும் பெரும்பாலான ரயில் மற்றும் பஸ் நிலையங்களில் கூட்டம் அலைமோதுகிறது உலக ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் கத்தாரில் நடந்து வருகிறது இதில் அமெரிக்க இளம் வீராங்கனை சிமோன் பைல்ஸ் பதினைந்து புள்ளி முப்பத்தி ஆறு புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்து தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றார் வயதான சிமோன் பைல்ஸ் உலக பந்தயத்தில் வெல்லும் பதிமூன்றாவது பதக்கம் இது என்பது குறிப்பிடத்தக்கது காற்று மாசுபாடு ஏற்படுத்தாமல் வழக்கமான பட்டாசுகளைப் போலவே ஒளி ஒளி உண்டாகும் புதிய வகை பட்டாசுகளை மத்திய அரசு நிறுவனம் தயாரித்துள்ளது திருவண்ணாமலை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர் அப்பொழுது கணக்கில் வராத பத்து லட்சத்தை பறிமுதல் செய்தனர் இடைத்தேர்தல் வரவுள்ளதால் ரேஷன் கடைகளில் கைரேகையை பதிவு செய்து உணவுப் பொருட்கள் வழங்கும் பயோமெட்ரிக் திட்டத்தை முடக்கி வைக்க உணவுத்துறை முடிவு செய்துள்ளது அரசு அனுமதித்த நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் பட்டாசு வெடித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் கமிஷனர் சங்கர் எச்சரித்துள்ளார் கோவில்கள் மசூதிகள் தேவாலயங்கள் ஜொராஷ்ரிய தீ கோவில்கள் அனைத்து வயது பெண்களையும் வழிபாடு செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்துள்ளது டெல்லி உயர்நீதிமன்றம் குமரி மாவட்டத்தில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க தொழில் முனைவோர்களுடன் கலெக்டர் பிரசாந்த் வடநேரே ஆலோசனை நடத்தினார் தீபாவளியையொட்டி கோவை கடைவீதிகளில் திருட்டை தடுக்க நான்கு உதவி கமிஷனர்கள் தலைமையில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரி நகரப்பதியில் முதலமைச்சர் நாராயணசாமி திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது சாலையில் தேங்கியுள்ள மழைநீரை உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கும்படி அவர் உத்தரவிட்டார் கர்நாடக மாநிலத்தில் காலியாக உள்ள இரண்டு சட்டசபை மற்றும் மூன்று மக்களவை தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது அமெரிக்காவான ஐநா தூதர் பதவியில் தற்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செய்தி தொடர்பாளர் ஹெதர் நாசாவட்டை நியமிப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளாா் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நேபாள பிரதமர் கே பி சர்மா உடல்நிலை முன்னேற்றம் அடைந்ததை தொடர்ந்து அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீடு திரும்பியுள்ளார் நிர்மலா தேவியுடன் பல்கலைக்கழக அதிகாரிகள் சிலருக்கு தொடர்பு இருந்தது அவர்களை கைது செய்யாமல் தன் கணவரை முக்கிய குற்றவாளியாக காட்டுவது ஏன் என்று பேராசிரியர் முருகனின் மனைவி சுஜா பேட்டியளித்துள்ளார் தமிழகத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பதினெட்டு எம்எல்ஏக்கள் மீண்டும் தேர்தலில் போட்டியிட தடையில்லை என்று முன்னாள் கூடுதல் சொலிசிஸ்டர் ஜெனரல் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளாா் சபரிமலை சென்ற ஐயப்ப பக்தர் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் அவரின் உயிரிழப்பிற்கு காவல்துறையினரே காரணம் என்று கேரள பாஜகவினர் முழு அடைப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என்றும் ஒரு சில இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமன விஷயத்தில் வரலாற்றில் இல்லாத வேகத்தில் மத்திய அரசு செயல்பட்டிருப்பது தமக்கு பிரமிப்பை ஏற்படுத்துவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தெரிவித்துள்ளார் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு நான்காயிரத்தி நூற்றி முப்பது கன் அடியிலிருந்து ஐந்தாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு கன அடியாக அதிகரித்துள்ளது மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக ஐந்தாயிரம் கனடி அடி நீர் திறக்கப்படுகிறது கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக வினாடிக்கு அறுநூறு கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது துபாயில் நேற்று நடைபெற்ற இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வீழ்த்திய பாகிஸ்தான் தொடரை கைப்பற்றியது ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்கள் தங்களின் போராட்டத்தை திரும்பப் பெற்றுள்ளனர் தீபாவளி பண்டிகையான வருகின்ற ஆறாம் தேதியன்று தமிழகத்தில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் இரவு ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரையிலும் பட்டாசு வெடிக்க தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது திரையரங்குகளில் அதிக கட்டணம் வசூல் செய்வதை தடுத்து முறைப்படுத்தியுள்ளதால் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் திரையரங்கின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று அமைச்சர் கடம்பூர் ராஜூ தெரிவித்துள்ளார் தீபாவளி பண்டிகையொட்டி சொந்த ஊர்களுக்கு அரசு பேருந்துகளில் செல்ல ஒரு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு பேர் முன்பதிவு செய்துள்ளனர் இதில் சென்னையிலிருந்து மட்டும் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஆறு பேர் முன்பதிவு செய்துள்ளனா் தேசிய வனவிலங்கு வாரியத்தின் அனுமதியை பெற்ற பிறகே தேனி மாவட்டத்தில் நியூட்ரினோ ஆய்வு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய அரசுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் நிபந்தனை வழங்கியுள்ளது தங்கத்தின் விலை கிராமுக்கு மூன்றாயிரத்தி ஆறாக இருந்து வருகிறது வெள்ளி ஒரு கிராம் நாற்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்கப்படுகிறது பெட்ரோல் லிட்டருக்கு எண்பத்தி இரண்டு ரூபாய் ஆறு காசுகளும் டீசலின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி மூன்று காசுகளாகவும் இருந்து வருகிறது இதுடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன